வணக்கம், நான் முருகேசன். இப்பவுமே இல்லை, பிளாக்ல எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் கூட என்ன சுய தம்பட்டம் அதிகமாக இருக்கு, என்ன சுய புராணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கமெண்ட் வரும். இப்போ ஒரு பிராமண பெண்மணியின் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அவங்க ப்ரைவசிக்காக அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேட்டால் அந்த வீடியோவை நீக்கவும் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த வீடியோ அதை வந்து போட்டுக்கிட்டு அதை கட் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட்டு கவுண்டர் கொடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அதாவது என்னுடைய பாயிண்ட் வந்து என்னடான்னா, ஒட்டு மொத்த மனித குலம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், இந்த ரூல்டு கிளாஸ் ரூலிங் கிளாஸ் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதான் நம்ம கான்செப்ட், சர்வே ஜனம் சுகினோ பவந்து. இதுக்காக தான் நாம் வந்து நம்முடைய வால் எவ்வளவோ அதுக்குள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு இணை தயாரிப்பாளர் ஒருவர் அசோக் குமார் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செஞ்சுருக்கார். இப்போ எல்லாரும் வந்து உச்சி கொட்டிட்டு போயிடுவாங்க, ஆனால் நமக்கு வந்து மனசு கேட்கலை. வந்து இந்த பணம் குறித்த அந்த புரிதல், அதுக்கு பின்னாடி வந்து பாலியல் உண்மைகள் இருக்குது, மனவியல் உண்மைகள் இருக்குது. இதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும், அந்த பணம் அப்படிங்கிற அந்த பிரம்மை நம்ம விட்டு போயிடும். நாம் வந்து பணத்தை பணமாக பார்ப்போம். இந்த கான்செப்டில் தான் நாம் வந்து பணம் பணம் பணம்னு ஒரு புக்கு போட்டோம். அது வந்து வெற்றி நடை போட்டு, அது வந்து 10 பைசா நம்ம முதலீடு கிடையாது, எல்லாமே முன்பதிவு தான். முதல்ல போட்டோம், அதுக்கப்புறம் வந்து அந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு செட்டு அனுப்பிச்சா குஷ்டம் வந்துடும்னு 2 செட்டு அனுப்பிட்டோம். கண்ணா இன்னொரு லட்டு தின்னா செய்யா, சின்ன வீடு இருந்தால் சின்ன வீட்டில் ஒன்று, பெரிய வீட்டில் ஒன்று, இல்லை ஆஃபீஸில் ஒன்று, வீட்டில் ஒன்று வச்சு என்ஜாய் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டோம். அது நம்ம கேரக்டர். அது வந்து மறு அச்சு மறு அச்சுன்னு வந்து ரீப்ரிண்ட்டு போகும்போது வந்து நாமினல் காஸ்ட்டு தான் விழும். அது இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம லாபம், அதாவது வந்து லாபங்களுக்கு மேல் லாபம், லாபங்களுக்கு மேல் லாபம். அதனால் வந்து நான் வந்து விஷாலுக்கு வந்து ஒரு அப்பீல் கொடுத்தேன், நான் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், இந்த பணம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மனவியல் பாலியல் உண்மைகளை எளிய தமிழில் பேச்சு தமிழில் விளக்கியிருக்கேன், இது வந்து உங்கள் உறுப்பினர்களுக்கு வேணும்னா நான் இலவசமாக தரேன், வேணும்னா ஒரு காப்பி அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு நேற்றுக்கு தான் அனுப்பிச்சேன். இது நம்ம கேரக்டர். நம்முடைய லட்சியம் ஒட்டு மொத்த மனித குலம் நல்லா இருக்கும். ஒரு அந்த பிளாக் காலத்திலே வந்து பிராமணியம் அவளுக்கே நல்லதல்ல அப்படின்னு ஒரு 2 பதிவு போட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கிட்டேன். இப்போ வந்து அந்த பிராமண பெண்மணி ஏதோ பேசியிருக்காங்க, அது வந்து கூகுள் டிரைவில் அனுப்பியிருந்தாங்க, கூகுள் டிரைவில் ஏற்றிட்டு அந்த லிங்கை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பப்ளிக் டொமைனில் வந்திருந்தா அது வேற கதை, நாம் வந்து பெரிய ஜனநாயகவாதியாச்சே அதனால் கை ஊற்றினாலும் பரவாயில்லன்னு யூடியூப்பில் ஏற்றி விட்டோம். அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து ஆரிய வருகை அப்படியே வச்சுக்கும். இப்போ அவங்க வரும்போது ஏதோ அந்த தலைவர்கள்லாம் வந்து சோடியாக வந்திருப்பாங்க, மற்றவன்லாம் வந்து தனியாகத்தான் வந்திருப்பான், தனியே வந்து இங்கே உள்ள பெண்மணிகளை மணந்திருப்பான். இப்போ வந்து அந்த பெண் அடிமை அப்படிங்கிறது வந்து அந்த பிராமண இனத்தில்தான் அதிகம். இப்போ வந்து இந்த அது என்னது, இந்த ஜாதி படிநிலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள்,
அதில் அப்படியே படிப்படியாக படிப்படியாக இறங்கி வரும்போது தான் அந்த பெண்ணுக்கு வந்து சுதந்திரமே அதிகமாகுது. அது மேல்நோக்கி போக போக அந்த பெண் உரிமை என்பது கடுமையாக நசுக்கப்படுகிறது. இதனால தான் வந்து பெரியார் வந்து எல்லா பெண்களுக்கும் குரல் கொடுத்தார். பெரியார் வந்து ரோட்டில் இறங்குற வரைக்கும் மொட்டையை போட்டு வெள்ளைச்சேலை கட்டி உக்ரான அறையில் வச்சுருந்தாங்க. பெரியார் வந்து பேச 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 டிஃபென்ஸில் விழுந்துட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு காட்டிக்கணும். அதுக்காக தங்கள் வீட்டு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. பிராமண பெண்மணிகள் எல்லாம் வந்து பெரியார் தான் குலதெய்வம், பெரியாரை வணங்கணும். அது ஒரு பக்கம். இங்கே வந்து நான் என்ன சொல்ல வந்தேன், ஆரியர்கள் ஏதோ தலைவர்கள் மட்டும் ரெண்டு மூணு பேர் பெண்களோடு வந்திருப்பாங்க, மற்ற கூட்டம்லாம் வந்து தனியாக தான் வந்திருக்கும். தனியாக வாழ முடியாது இல்லையா, அது இயற்கைக்கு முரண். இங்கே வந்து சொம்படிச்சு ஜனங்களை வந்து அது என்ன சொல்கிறது, ஹிப்னடைஸ் பண்ணி இங்கே கலக்கிறாங்க. கலந்து இங்குள்ள பெண்களை மணக்கிறார்கள். அதனால தான் அந்த இனத்தில் பெண் அடிமை அதிகம். இப்போ அந்த வீடியோவில் கூட பாருங்கள், பெண்மணி தான் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு சரியான ஃபீட்பேக் கொடுக்கலையா, இல்லை அவங்க கவனிக்கலையா தெரியல. அவங்க வந்து என்னை நாஸ்திகன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் வந்து பெரியாரை வச்சுக்கிட்டதே எதுக்குடானா, இந்த இறை நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை லெவலுக்கு போயிடப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பெரியாரையும் ஒரு கையில் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு மூட பக்தன் நான். சின்ன வயசுலேருந்து அப்பாவுடைய அந்த இது என்ன சொல்கிறது இனிஷியேஷன், அதில் வந்து முருகன். அதுக்கப்புறம் வந்து மத்தியில் இந்த டீனேஜ் வரும்போது அதெல்லாம் டீலில் விட்டுறோம். அதுக்கப்புறம் நாம் அடிபட்டு உதப்பட்டு ஆஞ்சநேயரை பிடிக்கிறோம். ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் ஜபிக்கப்படுற இடத்துல தான் இருப்பாருன்னு ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 2000 December 23rd அந்த மாயாபீஜம் அந்த மந்திரத்தை வந்து நாம் ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கும் அது ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதாவது விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது, புரிஞ்சிக்கணும் இவன் யாரு என்ன எதுக்கு சொல்றான் அதை புரிஞ்சிக்கணும். இப்ப வந்து இதை வந்து அரகன்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை வந்து தெலுங்குல வந்து அராச்சகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட அந்த அராஜகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அராஜகம் அப்படின்னா என்ன, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், அதுக்கு பேர் தான் அராஜகம். அதை வந்து ஆன்டி ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது அராஜகம், இல்லை இந்த ராஜரீக முறைகள் ஜனநாயக முறைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அராஜகம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து அராஜகம் அப்படின்னா என்னடான்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும், அதான். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து உண்மைகளை வந்து தைரியமாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து தைரியசாலி அப்படிங்கிறாங்க. இது என்னடான்னா, முதல்ல வந்து குழந்தைக்கு வந்து காது குத்துவாங்க. காது குத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு ரெடியாக வச்சுக்குவாங்க. குழந்தை அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆச்சாரி அந்த நேரம் பார்த்து கசக்குன்னு குத்திடுவார். குத்திட்டு உடனே குழந்தை ஆண் வாயை திறக்கும், உடனே கப்புன்னு இந்த வாழைப்பழத்தை வச்சுருவாங்க. அந்த ஃபார்முலா தான். நீங்கள் வந்து அந்த வீடியோ இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்கும்போது என்னடான்னா, அப்படி ஒரு அடி, இப்படி ஒரு தடவல், இப்படி ஒரு அடி, அப்படி ஒரு தடவல், இதுதான் அவங்க ஃபார்முலா. அது வந்து ஜீனில் வருது, அது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் நாம் கற்றுக்கணும், அதான் முக்கியம். அதே போல் இந்த அது என்னது
தெய்வத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வராங்க. என்னது தர்மம், நியாயம், சத்தியம்தான் தெய்வம். சரி போட்டோம், எல்லாரும் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கோயிலெல்லாம் இழுத்து மூடிட வேண்டியது தானே, பொழப்பு கெட்டு போயிடும்ல. அதே போல் என்னது எங்கேயோ கம்யூனிகேஷனில் பிரச்சனை வந்துருச்சான். அதாவது இந்த ஆன்மீகத்தை வெகுஜன மக்களிடையில் கொண்டு செல்வதில் எங்கேயோ பிரச்சனை வந்துருச்சான். எங்கே பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையே பிரச்சனையை பற்றி பேசுது. அது வேதத்தில் ஒரு இழவும் கிடையாது, அது வேற கதை. அந்த வேதத்தை கூட கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன், அதை சொன்னால் நாக்கை வெட்டுவேன், இப்படி சென்சார் பண்ணது யாரு, நாம தானே. சரி அது ஒரு பக்கம். அடுத்தது என்னது இந்த கம்சன், கம்சன் கதையை வந்து அந்த அம்மா உதாரணமாக சொல்லுது. என்னடானா, கம்சனுக்கு வந்து கடவுளுடைய அருள் இல்லையா, கடவுளுடைய அருள் இருந்திருந்தா அவன் வந்து தேவகியையும் அவங்க கணவரையும் தனித்தனி செல்ல போட்டிருப்பான், அங்கே விதி வந்து கண்ணை மறைச்சிருச்சு. அந்த மாதிரி உனக்கும் மறைச்சிடும் நாயே, நீயும் நாய் சாவு சாவே, அதான் அங்கே இன்டென்ஷன். இப்போ ஒரு குழந்தை அது பிறக்கணும்னா முதல்ல அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும், இது லாஜிக். இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன சொல்கிறேன், கடவுள் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி, அவர்கிட்ட போய் அஞ்சு பத்தெல்லாம் வந்து கைமாற்ற கேட்கப்படாது. வந்து பெரியார் சுயமரியாதையை உபதேசித்தார், நான் வந்து ஆன்மீகத்திலும் சுயமரியாதையை ஃபாலோ பண்ணுறேன். ஜனங்க வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க, என்ன வேண்டுவாங்க தெரியுமா, எனக்கு அத்தை கொடுத்துரு, எனக்கு இத்தை கொடுத்துரு, என்னை அப்படி பண்ணிடு, என்னை இப்படி பண்ணிடு. நாம் வந்து அப்படி கிடையாது, கிவ் அண்ட் டேக் பாலிசி நமது. என்ன பாஸ் என்ன கண்ணு வேணுமா எடுத்துருங்க, கை வேணுமா எடுத்துருங்க, கால் வேணுமா எடுத்துருங்க, எனக்கு தேவை என்னுடைய மூளை வேலை செய்யணும், என்னுடைய வாய் பேசணும், மக்கள் கூட்டம் அதை கேட்கணும், 2.5 வருஷம் போதும், இதான் நம்முடைய ப்ரேயர். அதை விட்டு போட்டு சரி இது ஒரு பக்கம். இப்போ அடுத்தது வந்து என்னடான்னா, இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த பெண்மணியின் கணவரே பேசியிருந்தா அது ஒரு கணக்கு. இங்கே வந்து அவர் வந்து மனைவியை வந்து தற்கொலை படம் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இதுக்கு காரணம் அந்த ஆரியர்களின் ஜீன்லேயே இருக்குது. ஏன்னா அந்த பெண்கள் எல்லாமே இங்கு இருந்த பெண்கள், இன்றைய பிராமண பெண்மணிகளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே திராவிட பெண்மணிகள் தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நெக்லிஜென்சி. நாம் வந்து இந்த பெண்களை பற்றி எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு வாதாடுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். வந்து ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோவை, அது வந்து பல காலமாச்சு, அது வந்து இவ்வளோ காலமாக நான் வந்து தள்ளி போட்டதே எதுக்குன்னா, எய்தவன் இருக்க அம்பை நோவானே அப்படின் தான். சரி அது வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. பதில் இல்லைன்னா அது வேற கதை. அதில் உள்ள ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிரிப்புக்கும் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட பதில் இருக்குது. சரி ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சொல்லி முடிச்சிட்டேன், ஏதாவது விட்டுருந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போட்டு தாக்குவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.